வணக்கம், நான் கேஷ் எம்கே ராஜா. இப்போ நீங்கள் வீடியோ என்ன பார்க்குறீங்கன்னா, ரீஃபில் சிலிண்டரை வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது பார்க்குறீங்க. இதுக்கு என்ன பண்ணுவோம், இதை அடுப்பு, இது ரெண்டுக்குள்ளே அடுப்பானு பார்க்குறது இப்படி பார்த்துக்கலாம், உள்ளே போயிடும் ரைட்டா. இப்போ இந்த அடுப்பு வந்து இங்கே வந்து இந்த த்ரெட்டு வந்து வெளியே இருக்கா உள்ளே இருக்கான்னு பார்க்கணும். சில சிலிண்டருக்கு வெளியே ரெண்டு முறை வெளியே எடுத்துக்கணும், சில சிலிண்டருக்கு ரெண்டு முறை உள்ளே போகணும். இப்போ ஓரளவு கரெக்டாக இருக்குது, நான் மாட்டி செக் பண்ணிக்கிறேன் முதல்ல. இப்போ நான் மாட்டிட்டேன், இப்போ நான் மாட்டிட்டேன் கீழே கொஞ்சம் லைட்டாக, இப்போ நான் மாட்டிட்டேன். ஆனால் எனக்கு கேஸும் வரலை, இப்போ ஃபோர்ஸ் வரலைன்னா என்ன பண்ணணும்னா, லைட்டை அந்த த்ரெட்டை வெளியே கொண்டு வரப்போகிறேன். இருக்குல்ல இந்த த்ரெட் இருக்குல்ல, இந்த த்ரெட்டை இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக ரெண்டு மரம் வெளியே எடுத்தால் போதும். இப்போ அதை விட கொஞ்சம் வெளியே வந்திருக்கு, இது இப்போ பார்த்தீங்கன்னா இது வெளியே வந்திருக்கு. இந்த ரெண்டு மரம் போதுமா இல்லை ஒரு இப்படி ரெண்டு மரம் எடுத்துகிட்டு மறுபடியும் மாட்டி பார்க்க போகிறேன். இப்போ நான் மாட்டிட்டேன், கேஸ் வந்து பார்த்தீங்களா சவுண்டு கரெக்டாக இருக்குது. ரைட்டு, ஓகே, இப்போ எனக்கு கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரெஷர் கரெக்டாக வரதான் செக் பண்ணிக்கணும் போது. இப்போ தான் விஷயம், இங்கே செப்லான் டேப் போடணும். செப்லான் டேப் எதுன்னா, இந்த இருக்கிற அந்த டேப்பு, இந்த டேப்பை வச்சு ஒரு அஞ்சாறு சுற்று சுற்றி வேண்டியது. இது எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு. இது எதுக்காண்டினா, கேஸ் கொஞ்சம் சைடில் லீக் ஆகக்கூடாது, அதுக்காண்டி. ஓகே, இப்போ இதை மாட்டியாச்சு. ஏன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக அனுப்பி விட்டுருவேன், நீங்கள் அங்கே இப்போ நான் ஃபிட் பண்ணுறதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் கை எப்படி பொசிஷன் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல இப்படி பண்ணி தெரியக்கூடாது, இந்த இடத்துல இந்த கையை வச்சு இங்கே லாக் பண்ணுறோம், இந்த கட்டை வச்சு இங்கே லாக் பண்ணுறோம். இப்போ ஃபுல் டைட் ஆயிரும், ஃபுல் டைட் ஆயிடுச்சுனாலே நம்ம ப்ரெஷர் தெரியுதா, இப்போ இது லீக் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ அது லீக் ஆகாத இல்லையானு எப்படி செக் பண்ணுறதுன்னா, இங்கே நல்லா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேஸ் மூலம் வந்த மாதிரி தெரியும், அதனால் நல்லா ஆஃப் பண்ணிக்கினா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் திரும்ப கொஞ்சம் நல்லா கை வச்சுக்கோங்க. உங்களே தெரிஞ்சு போ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பழகிடும். சார் அதிகமாக இருக்கா இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், முதல் கொஞ்சோன்னு திறக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக திறக்குறேன், கொஞ்சோண்டு சவுண்டு வருதா. இந்த சவுண்டை வச்சு நம்ம லைட்டரோ இல்லை இந்த மாதிரி தீப்பட்டியை வச்சு பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எடுத்தோன்னே ஸ்பீடு வரும்போது பயமாக இருக்குது அப்படின்னா இப்படியும் பயன்படுத்திக்கலாம். இப்போ லீக் ஆகாதான் செக் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறேன்னா, அடுப்பு லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும், இந்த மாதிரி கம்மியாக இருந்துட்டு இங்கே பார்க்கணும். கவனம் தான் முக்கியம் இங்கே, அவ்வளோதான். கேஸோட வந்தால் தான் இது ப்ராப்ளம் ஆகும். இந்த செப்பலான போட்டனால இங்கே எனக்கு சைடில் வரல ரைட்டா, இப்படி தான் ஃபிட் பண்ணுறது. இப்போ பேக்கிங் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன், நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கோங்க. நான் தனியாக அனுப்பி விட்டுருவேன், நீங்கள் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.